ஃப்ரம் இன்செர்ட் டெஸ்ட் புக் லாஸ் ஆஃப் மோஷன் டாபிக்ல இருந்து எக்ஸசைஸ் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் பாருங்க. ஏ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஏ பாடி ஆஃப் மாஸ் 3 kg சேஞ்சஸ் இட்ஸ் ஸ்பீட் ஃப்ரம் 2 m/s டு 3.5 m/s இன் 25 seconds. தி டைரக்ஷன் ஆஃப் தி மோஷன் ஆஃப் தி பாடி ரிமைன்ஸ் அன்சேஞ்சு. வாட் இஸ் தி மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் தி ஃபோர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு பாடிக்கு மாஸ் வந்து 3 kg இருக்கு. இதுக்கு இனிஷியல் ஸ்பீட் 2 m/s, ஃபைனல் ஸ்பீட் 3.5 m/s. இந்த ஸ்பீட் சேஞ்ச் ஆகிறது டைம் எடுத்தது 25 seconds இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா அடுத்து வந்து டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் தி பாடி ரிமைன்ஸ் அன்சேஞ்சு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து கான்ஸ்டன்ட் அதாவது வெலாசிட்டி டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகுது. அப்போது வெலாசிட்டி டைரக்ஷன் சேஞ்ச் ஆகாமல் போயிருக்கு. அப்போ வாட் இஸ் தி மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் தி ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகாமல் வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது, மேக்னிட்யூட் ஆஃப் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிருந்தால் இந்த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து டைரக்ஷன் ஆஃப் மோஷன் டைரக்ஷனில் தான் இருக்கும். எப்பவுமே மோஷன் டைரக்ஷனும் ஃபோர்ஸ் டைரக்ஷன் சேம் இருந்தால் அந்த மேக்னிட்யூட் ஆஃப் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ டைரக்ஷன் ஆஃப் தி ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் இன் தி டைரக்ஷன் ஆஃப் மோஷன் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மேக்னிடியூட் கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3 kg கொடுத்துருக்காங்க. இனிஷியல் ஸ்பீட் பாருங்கள் 2 m/s கொடுத்துருக்காங்க. ஃபைனல் ஸ்பீட் பாருங்கள் 3.5 m/s கொடுத்துருக்காங்க. 3.5 m/s கொடுத்துருக்காங்க. அடுத்து டைம் டேக்கன் வந்து 25 seconds. டைம் வந்து 25 seconds. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் இந்த ஒரு ஃபார்முலா தெரியும். அடுத்து ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு v - u/t அதாவது சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் தெரியும். ஸோ இந்த ஆக்சலரேஷன் இந்த ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் பிளேஸில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். v - u/t போட்டாச்சு. இப்போ எல்லா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். மாஸ் வந்து 3 × ஃபைனல் வெலாசிட்டி 3.5 - இனிஷியல் வெலாசிட்டி வந்து 2 / டைம் வந்து 25 போட்டுக்குங்க. இப்போ 3 × 3.5 - 2 வந்து நம்ம வேணா இது 1.5 போட்டுக்குங்க. ÷25 போட்டுக்கலாம் சரிங்களா. இப்போ 3 × 1.5 / 25 இது எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 0.06. ஆக்சுவலாக ஆக்சலரேஷன் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 0.06 m/s² இருக்கும். இன்ட்டு மாஸ் 3 kg போட்டோம்னா நமக்கு ஃபோர்ஸ் கிடைக்குது. இந்த 3 × 0.06 மல்டிப்ளை பண்ணால் 0.18 N கிடைக்கும். ஸோ ஃபோர்ஸ் ஆக்ஸ் 0.18 N மேக்னிடியூட் இந்த டைரக்ஷன் ஆஃப் மோஷன் எடுத்துக்கலாம்ப்பா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். ஏ பாடி ஆஃப் மாஸ் 5 kg இஸ் ஆக்டட் அப்பான் பை 2 perpendicular ஃபோர்ஸஸ் 8 N அண்ட் 6 N. கிவ் தி மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் தி ஆக்சலரேஷன் ஆஃப் தி பாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு பாடியுடைய மாஸ் 5 kg இருக்குது, அதனால 2 perpendicular ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, 8 N அண்ட் 6 N ஆக்ட் ஆகுது. அப்படி இருந்துச்சுன்னா அந்த பாடிக்கு ஆக்சலரேஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆக்சலரேஷன் மேக்னிடியூட் டைரக்ஷன் கேட்டிருக்காங்கப்பா. இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம் பாருங்கள். இப்போ இதுதான் ஒரு பாடின்னு எடுத்துக்க, இதுக்கு மாஸ் வந்து 5 kg எடுத்துக்கலாம். இப்போ இங்கே 8 N ஃபோர்ஸ், 1 N ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அடுத்து பர்பண்டிகுலராக 6 N ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்போ ஆங்கிள் பிட்வீன் 8 N ஃபோர்ஸ் அண்டு இந்த 6 N ஃபோர்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 90° அப்படின்னு வந்திருக்கு ஓகேங்களா. இப்போ இந்த ரிசல்டன் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரிசல்டன் ஃபோர்ஸை நம்ம ரிசல்டன் ஃபோர்ஸ் எஃப்னு எடுத்துகிட்டு இந்த ரிசல்டன் ஃபோர்ஸ் மேக்ஸ் ஆங்கிள் ஆல்ஃபா வித் 8 N அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இந்த ஆல்ஃபா கண்டுபிடிச்சா டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம் ரிசல்டன் ஃபோர்ஸு. அடுத்து எஃப் கண்டுபிடிச்சா மேக்னிடியூட் கண்டுபிடிச்ச மாதிரி. இப்போ வந்து 2 vectors மேக்ஸ் ஆங்கிள் தீட்டாவாக இருந்துச்சுன்னா ரிசல்டன் ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா F1² + F2² அதாவது பேரலோகிராம் ஆஃப் வெக்டார் அடிஷன் படிச்சிருப்போம் இல்லையா, அந்த ஃபார்முலாவிலேருந்து எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துகிட்டு cos 19 கொடுக்கணும். ஏன்னா ஆங்கிள் பிட்வீன் 2 ஃபோர்ஸஸ் 90 சொல்லிட்டாங்க. ஸோ cos 90 0. அப்போ இந்த வேல்யூ 0 வந்துருது. F1 வந்து 8 square + F2 வந்து 6 square. இது போட்டு ரூட் எடுத்துட்டோம்னா 64 + 36 கொடுத்தனா 100 வருது, ரூட் எடுத்தால் 10. ஸோ ஃபோர்ஸ் வந்து 10 N கிடச்சிருப்பா, ஃபோர்ஸ் வந்து 10 N கிடச்சிருச்சு ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ஆக்சலரேஷன் தானே கேட்டிருக்காங்க. ஆக்சலரேஷன் ஈக்குவல் என்ன ஃபார்முலா, ஃபோர்ஸ் பை மாஸ்ன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் தெரியும். அதனால் இப்போ ஆக்சலரேஷன் கூட ஃபோர்ஸ் வந்து 10 போடுங்க, மாஸ் வந்து 5 கொடுத்துருக்காங்க. இந்த 10 ம் 5 ம் கேன்சல் பண்ணால் 2 கிடைக்குதா. ஸோ தட் ஆக்சலரேஷன் நம்ம எவ்வளோ சொல்லிடலான்னு சொல்லுவோம், 2 m/s². அப்போ நெட் ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ ஆகிட்டாச்சு, 10 N. ஆக்சலரேஷன் வந்து 2 m/s² அப்படி வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த டைரக்ஷன் வேணும். அப்போ என்ன பண்ணலாம்னா டேன் ஆல்ஃபா எடுத்துக்கலாம். டேன் ஆல்ஃபா கூட்டு ஆப்போசிட் பை அட்ஜசன் சைட். ஆப்போசைட் வந்து 6 N, அட்ஜசன் சைட் 8 N போட்டுங்க. அப்போ 6/8 போட்டுக்கலாம். அப்போ டேன் ஆல்ஃபா கூட 6 ம் 8 ம் கேன்சல் பண்ண என்ன வரும் சொல்லுங்கப்பா, இது 3 4 வந்துடும். 2 டேபிள் பண்ணால் அப்போ 3/4. ஸோ இதுலேருந்து ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருங்கள், டேன் இன்வர்ஸ் ஆஃப் 3/4. டேன் இன்வர்ஸ் ஆஃப் 3/4 எவ்வளோ பார்த்தீங்கன்னா நியர்லி 37°. அப்போ வந்து இந்த ஆக்சலரேஷன் வந்து எவ்வளோ வந்திருக்கு, 2 m/s² வந்திருக்கு. திஸ் ஆக்சலரேஷன் டைரக்ஷன் வந்து ஃபோர்ஸ் டைரக்ஷனில் தான் இருக்கும். ஆக்சலரேஷன் டைரக்ஷன் ஃபோர்ஸ் டைரக்ஷனில் தான் இருக்கும். ஸோ தட் இது டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் எவ்வளோ பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஆங்கிள் ஆஃப் 37° வித் 8 N ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா. சரிப்பா நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பேரலாம் பாருங்கள்.
The driver of a three wheeler moving with a speed of 36 km per hour sees a child standing in the middle of the road and brings his vehicle to rest in 4 seconds. Just in time to save this child. What is the average retarding force on the vehicle? The mass of the three wheeler is 400 kg and the mass of the driver 65 kg. அப்போ மொத்த மாஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிளுடைய மாசம் இந்த டிரைவருடைய மாஸ் தான் 465 கிலோகிராம் வந்திருக்கும் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கணும். இனிஷியல் ஸ்பீட் 36 கிலோமீட்டர் பர் ஹவர் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இது என்ன பண்ணுறாங்க, இதை கம் டு ரெஸ்ட் 4 செகண்டில் கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா ஃபைனல் வெலாசிட்டி வந்து எவ்வளோ வந்திருக்குன்னா 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ ஃபைனல் வெலாசிட்டி 0 எடுத்துங்க. இனிஷியல் வெலாசிட்டி 36 கிலோமீட்டர் பர் ஹவர் கொடுத்துருக்காங்க. இந்த கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டாக மாற்றணும். அப்போது ஒரு கிலோமீட்டர் பர் ஹவர் மீட்டர் பர் செகண்டில் மாற்றினா 5/18 மல்டிப்ளை பண்ணால் மீட்டர் பர் செகண்டில் வந்துடும். இந்த 18 36 கேன்சல் பண்ணால் 2 × 5 = 10 வருது. அப்போ இனிஷியல் ஸ்பீடு 10 மீட்டர் பர் செகண்டில் எடுத்துக்கலாம். டைம் டேக்கன் கொஷின்லேயே 4 செகண்ட் கொடுத்துட்டாங்க கம் டு ரெஸ்ட்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்கன்னா ஆவரேஜ் ரிட்டார்டிங் ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஏ கண்டுபிடிக்கலாம். ஆக்சலரேஷன் என்ன ஃபார்முலா, வி மைனஸ் யூ டிவைட் பை டைம் டேக்கன். அப்போ வி வந்து 0, ஃபைனல் வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி 10 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், டிவைட் பை டைம் வந்து 4 போட்டுடலாம். அப்படி பண்ணிங்கன்னா -2.5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் வந்துருக்கு, அதாவது ரிட்டார்டேஷன் அப்படின்னு நினச்சிக்கலாம். இப்போ ஃபோர்ஸ் ஈக்குவல் மாஸ் இன்ட் ஆக்சலரேஷன் தானேப்பா. அப்போ மாஸ் என்ன வருது, மாஸ் வந்து எவ்வளோ தான், 465 கரெக்டாக. அதாவது இது 400 வந்து இது சைக்கிள் மாஸ், டிரைவர் மாஸ் 65, மொத்தமாக 465 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இன்ட்டு இந்த ஆக்சலரேஷனுடைய மேக்னிட்யூட் மட்டும் போட்டுக்கலாம், 2.5 போட்டுங்க சரிங்களா. இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 1.1634 அந்த மாதிரி கிட்டத்தட்ட கிடச்சிருக்கும். இதை வந்து நம்ம 1.163 × 10³ எழுதியிருக்கலாம். இதை ரவுண்ட் அப் பண்ணால் 1.2 × 10³ நியூட்டன் அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா. அப்படின்னா இந்த ரிட்டார்டிங் ஃபோர்ஸ், ஆவரேஜ் ரிட்டார்டிங் ஃபோர்ஸ் எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1.2 × 10³ நியூட்டன் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பேர்லாம் பாருங்க. ஏ ராக்கெட் வித் ஏ லிஃப்ட் ஆஃப் மாஸ் 20,000 கிலோகிராம் இஸ் பிளாஸ்டட் அப்வர்ட் வித் அன் இனிஷியல் ஆக்சலரேஷன் ஆஃப் 5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், கேல்குலேட் தி இனிஷியல் த்ரஸ்ட் ஆஃப் தி பிளாஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இதுதான் ஒரு ராக்கெட் எடுத்துக்கோங்கப்பா. இதுக்கு வந்து மாஸ் வந்து 20,000 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. இது மேலே என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா எம்ஜி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இது த்ரஸ்ட்டு கொடுக்கணும், அப்வர்டு த்ரஸ்ட்டு கொடுக்கணும். அப்போ தான் வந்து என்னாகனா மூவ் ஆகும். இனிஷியல் த்ரஸ்ட்டு, ஆக்சலரேஷன் வந்து அப்வர்டு இருக்குது. ஸோ ஆக்சலரேஷன் டேரக்ஷனில் த்ரஸ்ட் இருக்கும், எம்ஜி வந்து ஆக்சலரேஷனுக்கு ஆப்போசிட் டேரக்ஷன் இருக்குது. அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் டி மைனஸ் எம்ஜி இஸ் ஈக்குவல் டு எம்ஏ, அதாவது நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். இப்போ டி இஸ் ஈக்குவல் இந்த மைனஸ் எம்ஜி ரைட் சைடு கொண்டு போயிருங்க, எம் இன்ட்டு ஜி ப்ளஸ் எம்ஏன்னு வந்துடும். அப்போ என்ன பண்ணலாம், எம்ஐ காமன் எடுத்துகிட்டு ஜி ப்ளஸ் ஏன்னு போட்டிருக்கப்பா. இவங்க இனிஷியல் த்ரஸ்ட்டு தான் கேட்டிருக்காங்க, இந்த இனிஷியல் த்ரஸ்ட்டு தான் டி, இந்த இனிஷியல் த்ரஸ்ட் அப்போடு கொடுத்தா தான் இது மூவ் ஆயிரும். அப்போ மாஸ் வந்து எவ்வளோ 20,000 போட்டுக்கலாமா, ஓகே. இன்ட்டு ஜி வந்து நம்ம 10 எடுத்துக்கலாம் அப்ராக்சிமேட்லி. ஏ வந்து இவங்க 5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் சொல்லியிருக்காங்க, அப்போ 5 போட்டுங்க. அப்போ இந்த 20,000 இன்ட்டு இது 15 போடணும், 10 + 5 = 15 போடுங்க. அப்போ 20,000 × 15 2 × 15 = 30 வந்துடுதுங்களா. அப்போ 30 இது இங்கே ஒரு 4 0 இருக்குது, அது ஒரு 10⁴ போட்டுக்கோங்க நியூட்டன். இது திருப்பி எப்படி எழுதிக்கலாம், 3 × 10⁵ நியூட்டன் இப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ தட் இனிஷியல் அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் கிவன் இஸ் டு தி ராக்கெட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 3 × 10⁵ நியூட்டன் அப்படின்னு நம்ம ஆன்சர் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஏ பாடி ஆஃப் மாஸ் 4 கிலோகிராம் மூவிங் இனிஷியலி வித் ஏ கான்ஸ்டன்ட் ஸ்பீட் ஆஃப் 10 மீட்டர் பர் செகண்ட் டு தி நார்த் இஸ் சப்ஜெக்ட் டு ஏ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் ஆஃப் 8 நியூட்டன் டைரக்டட் டவுன் டுவோர்ட்ஸ் தி சவுத் ஃபார் 30 செகண்ட். டேக் தி இன்ஸ்டன்ட் தி ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட் டு பி டி ஈக்குவல் டு 0. தி பொசிஷன் ஆஃப் தி பாடி அட் தட் டைம் டு பி எக்ஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் ப்ரிடிக்ட் இட்ஸ் பொசிஷன் அட் டி ஈக்குவல் டு -5 செகண்ட், 25 செகண்ட், 100 செகண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஒரு பாடிக்கு மாஸ் 0.4 கிலோகிராம் இருக்குது, கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் மூவ் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன் டு மோஷன் அப்ளை பண்ணுறாங்க பாருங்க. நார்த் டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்குங்களா, ஆனால் வந்து சவுத் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க ஆப்போசிட் டைரக்ஷன். ஃபார் 30 செகண்ட் தான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க, அதுக்கு மேலே அப்ளை பண்ணல. அதாவது 0 டைம் பண்ணுறது எப்போ எடுக்கணும்னா ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுற டைம் தான், ஸ்டார்டிங் டைம் தான் 0 செகண்ட் எடுத்து சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா பொசிஷன் ஆஃப் தி பாடி அட் தட் டைம் டி ஈக்குவல் டு, அதாவது அட் த டைம் டு பி எக்ஸ் ஈக்குவல் 0 சொல்லிட்டாங்க இல்லையா, அண்ட் ப்ரிடிக்ட் தி பொசிஷன் -5 செகண்ட், 25 செகண்ட், 100 செகண்டில் கேட்டிருக்காங்கப்பா. இதை சால்வ் பண்ணிடலாம் பாருங்கள். இப்போ என்ன பண்ணலாம், இப்போ வந்து ஒரு பாடி இப்படி இருக்குது, இது நார்த் டைரக்ஷனில் இனி அதாவது கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போயிட்டு இருந்துருக்கு. அப்போ இனிஷியல் ஸ்பீடு வந்து 10 மீட்டர் பர் செகண்ட்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் சவுத் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க, 8 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபோர்ஸ் வந்து 8 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க.
அப்ப வந்து acceleration எவ்வளவு பாத்தீங்கன்னா அந்த force opposite ஆனதுனால minus f divided by mass னு எடுத்துக்கங்க. அப்ப acceleration வந்து இந்த force வந்து 8, mass வந்து 0.4 கொடுத்துட்டாங்க. கரெக்ட்டா 0.4 kg கொடுத்துட்டாங்க. அப்ப 8 by 0.4 என்ன வரும் பாருங்க 20. அப்ப minus 20 கொடுக்கலாமா? ஏன்னா opposite direction minus 20 meter per second square. அப்ப இது retardation ல போகுது. அப்படி தானே minus 20 meter per second square retardation ல போகுது. இப்போ வந்து டைம் t equal to minus 5 second சொல்லியிருக்காங்க. நல்லா கவனிக்கணும். அதாவது இப்போ பார்ட்டிகிள் வந்து இங்க எடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்துக்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கேஸ்ல எப்படி எடுத்துக்கிறோம் பாருங்க. இங்க t வந்து minus 5 second எடுத்துக்கங்க. இங்க 0 second எடுத்துக்கங்க. சரிங்களா? இப்போ ஆக்சலரேஷன் 30 செகண்டுக்கு தான் ஆக்ட் ஆகும். அப்படின்னா ஆக்சலரேஷன் இந்த ஆக்சலரேஷன் ஆக்ஸ் ஃபார் எந்த டைம் பார்த்தீங்கன்னா 0, அதாவது ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு 30 சாரி ஆக்சலரேஷன் வந்து 20 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஃபார் டைம் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 30 செகண்ட். இது வரைக்கும் தான் இந்த ஆக்சலரேஷன் 20 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இருக்கு. அப்போ மைனஸ் 5 செகண்ட்ல இருந்து 0 செகண்ட் வந்து அப்போ வந்து 0 செகண்ட்ல தான் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்போ 0 செகண்டுக்கு அப்புறம் தான் ஆக்சலரேஷன் இருந்திருக்கும். அப்போ மைனஸ் 5 செகண்ட்ல இருந்து 0 செகண்ட் வரைக்கும் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி போயிருக்கும்ப்பா, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி போயிருக்கும். அந்த வெலாசிட்டி எவ்வளோ பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து 10 மீட்டர் பர் செகண்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மைனஸ் 5 செகண்ட்ல இருந்து 0 செகண்ட் வரைக்கும் டைம் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து 5 செகண்ட். சரிங்களா? ஃபைனல் டைம் மைனஸ் இனிஷியல் போட்டால் டைம் வந்து 5 செகண்ட் வந்துருக்கு. இந்த 5 செகண்டுக்கு டிஸ்டன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் பண்ணுவோம். யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் போட்டால் ஆனால் வந்து மைனஸ் 5 செகண்ட்லேருந்து 0 செகண்ட் வரைக்கும் ஆக்சலரேஷன் 0 இல்லையா? அப்போ ஆக்சலரேஷன் கிடையாது. அப்போ எக்ஸ்சிக்கல் யூ இன்டி பண்ணும். யூ எவ்வளோ கொடுத்தாங்க? 10 கொடுத்தாங்க. சரிங்களா? சரி, உங்களுக்கு வந்து யூ வந்து எவ்வளோ வந்திருக்கு? 10 கொடுத்துருக்காங்க. அப்போ இது மைனஸ் 10, அதாவது இது 10 கூட வச்சுக்கலாம். 10 வச்சுட்டு டைம் வந்து 5 செகண்ட் போட்டோம்னா 50 மீட்டர்னு இருக்கு. கரெக்டாக 50 மீட்டர் வந்திருக்கு. ஆனால் பொசிஷன் தானே கேட்டிருக்காங்க. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா டைம் டி ஈக்குவல் டு 0 இருக்கு இல்லையா? அந்த டீம் டை ஈக்குவல் டு 0 எக்ஸ் ஈக்குவல் டு 0 எடுத்துக்கோங்க. அப்போ 5 செகண்ட் எங்கே பொசிஷன்? நெகட்டிவ் பொசிஷனில் இருந்திருக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 50 மீட்டர். அப்போ பொசிஷன் அட் மைனஸ் 5 செகண்டில் வந்து எவ்வளோ பார்ப்போம்? மைனஸ் 50 மீட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சு. அடுத்து 25 செகண்ட் கேட்டிருக்காங்க. அப்போ 25 செகண்ட் கேட்கும்போது செகண்ட் கொஷனுக்கு டைம் டி ஈக்குவல் டு 0 இருந்து 30 செகண்ட் வரைக்கும் நமக்கு ஆக்சலரேட் ஆகுது. அதனால 25 செகண்ட் வரைக்கும் ஆக்சலரேஷன் இருக்கும். அப்படி எடுத்தோம்னா இந்த டிஸ்டன்ஸ் வேணும்னா என்ன பண்ணணும்னா எக்ஸ் சீக்கிரம் யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் தானே எடுக்கணும். யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் எடுத்துட்டோம். அப்போ யூ எவ்வளோ கொடுத்தாங்க? யூ வந்து ஏ எவ்வளோப்பா? யூ வந்து 10 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 10 இன்ட்டு டைம் வந்து எவ்வளோ பாருங்க? 25 அப்படின்னு போட்டுக்கிறோம். ஆனால் ஆக்சலரேஷன் வந்து மைனஸ் 20. சரிங்களா? ஆக்சலரேஷன் ஆப்போசிட் டைரக்ஷனாக இருக்குது. ஏன்னா பாடி மூவ் ஆகுறது நார்த் டைரக்ஷன் மூவ் ஆச்சு, ஃபோர்ஸ் வந்து சவுத் டைரக்ஷன் இருக்குதுனால ஆக்சலரேஷன் ஃபோர்ஸ் டைரக்ஷனில் தான் இருக்கும். சவுத் டைரக்ஷன் நெகட்டிவ். அப்போ மைனஸ் ஆஃப் இன்ட்டு ஏ வந்து 20 போட்டுட்டு இன்ட்டு டி வந்து 25 ஸ்கொயர்னு போட்டுக்கோங்க. 10 இந்த 20 கேன்சல் பண்ணால் 10 வருது. இந்த 10 × 25 250 வந்துடும். இங்கே 25 ஸ்கொயர் வந்து 625 இன்ட்டு 10 வந்து 6250 போட்டுக்கலாம். இப்போ இந்த 6250 250 கழிச்சிருங்க. அப்படி கழிச்சிட்டிங்கன்னா இந்த 6250 இல்லையா, இதில் வந்து நீங்கள் எவ்வளோ கிடைக்கணும்? இது எவ்வளோ கிடைக்கிறீங்கன்னா 250 கழிச்சிட்டிங்கன்னா அப்போ என்ன ஆயிருக்கும் உங்களுக்கு? 6000 மைனஸ் 6000 கிலோமீட்டர், இதை 6000 கிலோமீட்டர் வந்து சார் மீட்டர் வந்திருக்கு. இதை மைனஸ் 6 கிலோமீட்டர் எடுத்துக்கலாம். அப்படின்னா இதிலிருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து கவனிங்க, இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கே அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 இருக்கு இல்லையா, நார்த் டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருந்திருக்கு. ஆனால் ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆனதுனால இது அப்படியே போயிட்டு இது வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகிட்டு ரெஸ்ட்டுக்கு மொமெண்ட்ரில் ரெஸ்ட்டுக்கு வந்திருக்கும். ரெஸ்ட்டுக்கு வந்து அப்படியே ரிட்டர்ன் வந்து இப்படி வந்திருக்கும். அப்போ எக்ஸுக்கு வந்து ஆப்போசிட் நெகட்டிவ் டைரக்ஷனில் தான் மூவ் ஆயிருக்கு. 25 செகண்டில் இங்கே வந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால தான் மைனஸ் 6 கிலோமீட்டர்னு வந்திருக்கு. ஓகேங்களா? சரி, அடுத்து தேர்ட் கேஸ் நம்ம பார்க்கலாம் பாருங்க. இப்போ தேர்ட் கேஸ் என்ன பார்த்தீங்கன்னா 100 செகண்டு கேட்குறாங்க. ஆனால் டி ஈக்குவல் டு 30 செகண்ட் வரைக்கும் தான் நமக்கு என்ன ஆகுது, அதாவது டி ஈக்குவல் டி வந்து 0 செகண்ட் to 30 செகண்ட் வரைக்கும் தான் ஆக்சலரேட் ஆகும். ஆக்சலரேஷன் டூ மைனஸ் 20 மீட்டர் பர் செகண்ட் இருக்குது. கரெக்டுங்களா? சரி, அடுத்து வந்து அப்போ டைம் கிரேட்டர் தேன் 30 செகண்ட் வந்துச்சுன்னா வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி போயிருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு 30 செகண்ட் வரைக்கும் டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். அது வந்து ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸ் எடுத்துங்க. அதுக்கப்புறம் 30 செகண்ட் to 100 செகண்ட் வருது இல்லையா, அதுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ 30 செகண்ட் வரைக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா, அப்போ எக்ஸஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் தானே, யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். இது வேணால் எக்ஸ் டேஷ்னு வச்சுக்கோங்க. 30 செகண்ட் அதாவது டைம் வந்து 0 to 30 செகண்ட் வரைக்கும், யூ வந்து 8 கரெக்டுங்களா, டைம் வந்து யூ வந்து சார் 10, யூ வந்து 10 சரிங்களா, 10 தானே கொடுத்துருக்காங்க. யூ இனிஷியல் வாஸ் 10 இன்ட்டு டைம் வந்து 30 செகண்ட் வரைக்கும் தான் ஆக்சலரேஷன் மைனஸ் 20 ஸோ ஆஃப் இன்ட்டு 20
इंटू टी स्कोयर तटी स्कोयरुपा ट्वेंटी इंटू कैनस पड़ी टेन वा टेन इंटू तटी वो थ्री हंड्रेड को मैनस्टी स्कोय नईन हंड्रेड इंटू टेन वो नईन तौसेंड को नईन तौस त्री हंड्रेड कैनसल आज मैनस एट तौसेंड सेवन हंड्रेड अब नेगेटिव डायरेक्शन मैनस एट तौसेंड सेवन हंड्रेड डिस्टेंस करेक्टा इत वाक कुछ इन पड़ा टाइम टी ग्रेटर देन 30 सेकंड एक्सेलरेशन जीरो वेलोसिटी कांस्टेंट अब वेलोसिटी वो टाइम टी इक्वल टू 30 सेकंड एवलो वेलोसिटी अंत वेलोसिटी दा पोयिरुको अब वो नमक 30 सेकंड वेलोसिटी एवलो पाको वेलोसिटी एट 30 सेकंड को यू प्लस 18 कोट्टुकलाम इल्लैया 30 सेकंड वरैक्कुम एक्सेलरेशन आगे यू वो 10 माइनस एक्सेलरेशन माइनस 20 इंटू 30 कोट्टुकेंगे अब माइनस 20 इंटू 30 वो एवलो वरुंदरो उंगलुक्कु दिस माइनस 600 10 पोच्चना माइनस 590 अब इनिशियल वेलोसिटी अदावदु 30 सेकंड एंड वेलोसिटी வந்து -590 இருக்கு அப்படி நம்ம எடுத்துக்கணும் ஓகேங்களா சரி இப்போ இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா டிஸ்டன்ஸ் டிராவல்ட் இன் 70 செகண்ட் அதாவது டைம் வந்து கிரேட்டர் தென் 30 செகண்ட் 30 செகண்ட்ல இருந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 100 செகண்ட் வரைக்கும் நம்ம பார்க்கணும் சரிங்களா இது வந்து டைம் இந்த இன்டர்வல்ல டைம் எவ்வளவு வரும் 70 செகண்ட் வந்திருக்கும் இந்த 70 செகண்ட்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் ஆயிருக்கும்னு பார்க்கணும் अब दट इज ईक्वल कॉन्स्टेंट वेलोसिटी दाना पोदु 30 सेकंड के अपर एक्सेलरेशन जीरो दाना इरुकुम अप्पडिना कॉन्स्टेंट वेलोसिटी यू टी प्लस हाफ ए टी स्क्वायर पोट्टा एक्सेलरेशन जीरो नु ए विट्टुरुम इंद यू एवलो वेलोसिटी पोयिरुक्ना -590 वेलोसिटी पोयिरुक्कु टाइम वंदु 17 कोट्टुरुम ओकेंगला इंद 590 इंटू 70 मल्टिप्लाई पण्णा एन्ना वरुम्ना -41300 अप्पडिन कडच्चिरुक्कु इवलो मीटर कडच्चिरुक्कु पा इप्पो नमक्कु डिस्टेंस ट्रावल इन फर्स्ट 100 सेकंड पाथीना डिस्टेंस ट्रावल इन फर्स्ट 30 सेकंड प्लस डिस्टेंस ट्रावल इन नेक्स्ट 70 सेकंड अब डिस्टेंस ट्रावल इन फर्स्ट 30 सेकंड माइनस 8700 मीटर वंदिरुक्कुम प्लस नेक्स्ट 70 सेकंड माइनस 41300 मीटर इवलो ट्रावल आयिरुक्कु इदु रेंडुत्तैयुम ऐड पण्णा एन्ना आंसर वरुदु पारुंगा इदु रेंडुत्तैयुम ऐड पण्णा माइनस 50000 मीटर नु वरुदुंगा सो इदु एप्पडी एडुत्तुक्कलाम 50 किलोमीटर सो माइनस 50 किलोमीटर अप्पडी नाम एडुत्तुक्कलाम